ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது விஸார்ட் ஆஃப் ச Chapter 6 நான் உங்கள் சூர்யா நாம் கதைக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி இந்த தசரா லூட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் சாப்டரில் அதாவது சாப்டர் ஃபைவ்ல நம்ம என்ன பார்த்தோம் டொரோதி அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் ஆஃப் விங்கீஸ்க்கு வந்துட்டாங்க அந்த லேண்டில் உள்ள விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணினாங்க க்ரோஸ் அனுச்சாங்க வில்வ்ஸ் அனுப்பிச்சாங்க ஸ்வாம் ஆஃப் பீஸ் அனுப்பிச்சாங்க தேனீக்கல் அப்புறம் எதுனாலையும் அவங்கள டெஸ்ட்ராயே பண்ண முடியல எல்லாத்தையும் அவங்க வந்து கில் பண்ணிட்டாங்க டொ டொரோத்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அப்புறம் கடைசியில் விங்கீஸையும் அனுப்பிச்சு பார்த்தா அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ அதனால் அவ என்ன பண்ணா ஒரு இன்னொரு பிளான் யோசிச்சா அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அந் என்ன பிளான் பார்க்கலாமா அந்த விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங் வச்சிருந்தா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது என்னதுன்னா அவகிட்ட கோல்டன் கேப் இருந்தது கோல்டன் கேப் அந்த கேப்புக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் இருக்குது ஒரு ஸ்பெஷல் சாம் இருக்குது அந்த கோல்டன் கேப் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க த்ரீ டைம்ஸ் வந்து விங்கடு மங்கீஸை கூப்பிடலாம் அதாவது மங்கி வித் விங்ஸ் குரங்கு ஆனால் அதுக்கு வந்து ஃபெதர்ஸ் இருக்கும் அதுக்கு சிறகு இருக்கும் அந்த மாதிரி அது பேர் தான் விங்கடு மங்கீஸ் ஸோ அந்த கேப்பை யாரை வச்சுருக்காங்களோ அவங்க த்ரீ டைம்ஸ் அந்த விங்கடு மங்கீஸை கால் பண்ணலாம் அந்த விங்கடு மங்கீஸ் வந்து அந்த கே யார் அந்த கே கூப்பிடுறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கும் அதுதான் அந்த கேப்போட ஸ்பெஷல் பவர் ஆனால் அந்த விங்கடு மங்கீஸை த்ரீ டைம்ஸ்க்கு மேலே கூப்பிடக்கூடாது அந்த விக்கெட் விச் வந்து ஏற்கனவே டூ டைம்ஸ் வந்து அந்த மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணிட்டான் அந்த கேப்பை இதுதான் அவளோட லாஸ்ட்டு சான்ஸ் ஸோ இப்போ மட்டுந்தான் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் அவளால் இனிமேல் யூஸ் பண்ண முடியும் ஸோ அவள் என்ன நினச்சான்னா டொரோத்தியையும் அவள் ஃப்ரெண்ட்ஸையும் டிஃபீட்டே பண்ண முடியல எதை வச்சுமே டிஃபீட் பண்ண முடியல உல்ஸை வச்சு டிஃபீட் டிஃபீட் பண்ண முடியல க்ரோஸ் வச்சு பீஸ் வச்சு விங்கீஸ் வச்சு ஸோ அவள் இந்த கோல்டன் கேப்பை யூஸ் பண்ணி விங்கடு மங்கீஸை வர வச்சு அவங்கள ட்ரெஸ் ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தாள் சரின்னு சொல்லிவிட்டு அவளோ அவளோட அந்த கேப்பை தலையில் போட்டுன்ட்டு லெஃப்ட் ஃபுட்டில் நின்றுட்டாள் அப்புறம் ஏதோ ஒரு மேஜிக் ஆபரா கடா அது மாதிரி ஏதோ சொல்றா அப்படி சொன்ன உடனே அப்படி வானம்லாம் இருட்டாயிடுச்சு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த சுத்தி அந்த விச்ச சுத்தி பார்த்தா ஒரே மங்கீஸ் கூட்டம் பெரிய பெரிய மங்கீஸ் வித் பவர்ஃபுல் விங்ஸ் அதோட ஷோல்டர்ல அவ்ளோ மங்கீஸும் வந்துடுச்சாங்க அப்புறம் அந்த விக்கெட் பீச் வந்து விங்கடு மங்கீஸ்ட்ட ஆர்டர் பண்ணுறா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரையும் போய் டெஸ்ட்ராய் பண்ணுங்க எக்ஸப்ட் த லயன் அந்த லயனை மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க நான் அதை அடிமையாக்கணும் மற்றவங்க எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த விங்கடு மங்கீஸ்ட உடனே அந்த லீடர் ஆஃப் த விங்டு மங்கீஸ் சொல்லிச்சு யுவர் கமேண்ட்ஸ் ஷால் பி ஒபேட் அதாவது உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படி சொல்லிட்டு எல்லா மங்கீஸும் பறந்து போயிடுச்சு விங்கடு மங்கீஸ் அப்படி பறந்து வந்து இவங்களை எல்லாம் பார்த்துச்சு டொரோதி டின் மேன் ஸ்கேர் க்ரோ லயன் எல்லாரையும் பார்த்துச்சு ஆனால் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா அதெல்லாம் பறக்கிற மங்கீஸ் அதெல்லாம் வானத்தில் இருக்குது ப்ளஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸோ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல அந்த விங்குடு மங்கீஸ் நிறைய வேறு இருந்தது ஏ ஃபார்ட்டி மங்கீஸ்க்கு மேலே இருந்தது ஸோ அதுங்கெல்லாம் சேர்ந்து டக்குன்னு தென்மேனை தூக்கிடுச்சு தூக்கிட்டு அப்படியே வானத்து வழியாக அப்படியே பறந்து கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ராக் மாதிரி இருந்தது அங்கேருந்து அந்த ராக் மேலே தூக்கி போட்டுருச்சு டின்மேனை டின்மேன் அப்படியே தூள் தூளாக உடஞ்சி விழுந்துட்டாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மங்கீஸ் வந்து ஸ்கேர் க்ரோவை பிடிச்சிட்டாங்க ஸ்கேர் க்ரோவை பிடிச்சி அதோட உடம்புல இருக்கிற ஸ்ட்ரா அதோட ஹெட்டில் இருக்கிற ஸ்ட்ரா எல்லாத்தையும் உருகிட்டாங்க குருகி அதோடய ஹேட்டு அப்புறம் பூட்ஸு அதோட க்ளோத்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரு பெரிய மரத்து மேலே ரொம்ப ரொம்ப டால் ட்ரீ அதே மாதிரி ரொம்ப டால் ட்ரீயோட டாப் பிரான்ச்சில் தூக்கி வீசிட்டாங்க ஸ்கேர் க்ரோவை அப்படியே மூட்டை மாதிரி கட்டி இதை பண்ணதுக்கப்புறம் அந்த மங்கீஸ்லாம் பெரிய பெரிய ரோப்பு கயறு மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த லயன் மேலே போட்டு நிறைய அப்படியே சுற்றுறாங்க அந்த லயனை நிறைய அப்படி கயரை வச்சு நல்லா சுற்று 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 சுற்றுன்னு சுற்றுகிறாங்க ஸோ அதால் கடிக்கவோ ஸ்க்ராச் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு சுற்றிட்டாங்க அப் அப்படியே அது சுற்றினதுக்கப்புறம் அந்த கயரை அப்படியே தூக்கி பறந்து லயனை கூட்டிட்டு போய் அந்த விச் கேசிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த லயனை அங்கே போனா அங்கே பின்னாடி ஒரு கார்டனில் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க அந்த லயனை ஸோ க்ரோவை என்ன பண்ணாங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரு ட்ரீல வீசிட்டாங்க தின் ஒரு பெரிய ஷார்ப்பான ராக்ல போட்டுட்டாங்க அவர் சுக்குநூறாக உடஞ்சிட்டாரு லயனை தூக்கிட்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க இப்படி எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த விங்டு மங்கீஸ் வந்து ஆனால் டொரோத்தியை எதுவுமே பண்ணல டொரோத்தி அவ கையில் டோட்டோவை வச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாள் அவள் மங்கீஸ்லாம் என்ன பண்ணுது அவள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருந்தாள் அப்போது லீடர் ஆஃப் த விங் மங்கீஸ் இருக்குல்ல அது அவ கிட்ட அப்படியே பறந்து வந்தது வந்து அதோட கையை அப்படியே நீட்டுச்சு டொரோத்தியை பார்த்து அப்படியே எப்படி பல்ல ஒரு மாதிரி கடிச்சு ஒரு மாதிரி அப்படி பண்ணிட்டு அவளை பிடிக்க பார்த்துது ஆனால் அவளோட நெத்தியில இருக்கிற குட் விட்சோட கிஸ்ஸை பார்த்துடுச்சு பார்த்துட்டு அது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுச்சு அப்புறம் மற்றவங்கள்ட்டையும் சொல்லிடுச்சு நம்ம இந்த குட்டி பொண்ணை எதுவுமே செய்யக்கூடாது ஏன்னா அவளை பவர் ஆஃப் கூடு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அதாவது குட் குட் திங்ஸ் இருக்குல்ல அந்த குட் திங்ஸோட பவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அது யாரோட கேஸ் குட் விச் கேஸ் ரைட் ஸோ அதனால குட் பேடை விட குட்டு தான் வந்து ரொம்ப பெருசு விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட்டை விட குட் விச் தான் வந்து பெருசு ஸோ அதனால் அந்த மங்கீஸ்கிட்ட சொல்லிடுச்சு யாரும் வந்து இந்த பொண்ணை டச்சே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம இவளை அப்படி தூக்கிட்டு போய் நம்ம அவன் விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட்டோட கேஸ்டலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லிடுச்சு ஸோ அந்த மங்கீஸ்லாம் சேர்ந்து டொரோத்தியை அப்படியே மெதுவாக அதோட கையில் தூக்கி அப்படி லைட்டாக உட்கார வச்சு அவளை கேசிலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க விக்கெட் விச் வந்து பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா எதுக்கு இவ்வளோ போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம தான் டெஸ்ட்ராய் பண்ண சொன்னோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா ஆனால் டொரோதியோட ஃபோர்ஹெட்டில் நெத்தியில் இருக்கிற கிஸ்ஸை பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்துட்டா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அந்த கிஸ்ஸை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவள் அந்த சில்வர் ஸ்லிப்பர்ஸை பார்க்குறா பார்த்த உடனே அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அந்த சில்வர் ஸ்லிப்பர்ஸோட மேஜிக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் அது என்ன மேஜிக்னு அந்த விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஆனால் அந்த குட் விச்சுக்கெல்லாம் தெரியாதுல்ல ஆனால் இந்த விட்சுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதனால அப்படி பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் அந்த விக்கெட் விச் வந்து ரொம்ப ரொம்ப கிளவர் விச் தான் ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டொரோத்திக்கு சில்வர் ஸ்லிப்பர்ஸில் இருக்கிற மேஜிக் பற்றி தெரியாது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அவ நினச்சா ஓகே ஓகே நான் எப்படியாவது இந்த டொரோத்தியை வந்து என்னோட அடிமையாக்கிடுவேன் ஏன்னா அவளுக்கு அவளோட பவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டா அப்புறம் அவள் டொரோத்தி கிட்ட சொன்னா ஒழுங்கா என் கூடவா நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படி நீ செய்யலை ஒன்னையும் அந்த டின் ஸ்கேர் க்ரோ மாதிரி உன்னையும் அழிச்சு தொலைச்சி கட்டிவிடுவேன் அதனால் ஒழுங்காக இரு அப்படி சொல்லி சொன்னான் அப்புறம் டொரோத்தியை அப்படி கூட்டிகிட்டு போனான் எங்கே கூட்டிகிட்டு போனான்னா அந்த கேசலில் இருக்கிற கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே போய் டொரோத்தியை பாவம் பாத்திரம் தேய்க்க விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ ஃப்ளோரெல்லாம் பெருக்க சொல்லிட்டா தீக்கெல்லாம் வந்து அங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும்ல அதனால் ஃபயருக்கு ஃபயர்லாம் வந்து மூட்டுவாங்க ஸோ அதுக்கு வந்து லாக்ஸ் எல்லாம் போடு அந்த மரக்கட்ட மாதிரி இருக்கும் லாக்ஸு ஸோ அதெல்லாம் தான் தீ ஏற்றுவாங்க ஸோ அதெல்லாம் ஹெவியாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் தூக்கி ஃபயருக்குள்ளே போடணும் அந்த மாதிரி நிறைய வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா டொரோத்திக்கு எல்லா வேலையும் அவ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் தரோத்தி கிட்ட கொடுத்துட்டு அந்த விட்ச் என்ன பண்ணுவான்னா டெய்லி லயன்கிட்ட போவா ல அவளுக்கு என்ன ஆசைன்னா லயன் வந்து அவளை ஒரு ஹார்ஸ் மாதிரி அவளை ஒரு கார்ட்டில் வச்சு அதை இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை அவள் எங்கே சொல்கிறாளோ அங்கே வந்து அந்த கார்ட்டை வந்து அந்த லயன் வந்து இழுத்துட்டே அவளை கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி அவளுக்கு வந்து ஆசை ஆனால் அவள் எப் அப்போ வந்து அந்த கூண்டோட கேட்டை ஓப்பன் பண்ணாலும் லயன் ஒரு சவுண்டு ரோர் பண்ணும் அலறி அடிச்சுட்டு ஓடியே போயிடுவா ஓடி போய் திரும்ப கதவை மூடி விட்ருவா உடனே அந்த விச் அந்த லயன்கிட்ட சொல்லுவா நீ மட்டும் என் சொன்ன பேச்சு கேக்காட்டி உனக்கு சாப்பாடே நான் கொடுக்க மாட்டேன் உன்னை பசியால் சாக வேண்டிதான் அப்படி சொல்லி சொல்லுவாள் அப்புறம் அவளுக்கு வந்து அவள் வந்து லயனுக்கு எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டே போகமாட்டாள் அப்புறம் டெய்லி வந்து கேட்பாள் அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு ஆர் யூ ரெடி ஹார்ஸ் மாதிரி என்ன இழுக்கிறியா அப்படி சொல்லி கேட்பா ஆனால் அந்த லயன் சொல்லும் நீ மட்டும் என் கிட்ட வந்த உன்னை பீஸ் பீஸாக கடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி இல்லை லயன் சொல்லிவிடும் அந்த லயன் எப்படி தைரியமா அப்படி சொல்லுதுன்னா அதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் இருக்குது டெய்லி டொரோத்தி வந்து அந்த விக்கெட் வீச்சு தூங்கினதுக்கப்புறம் லயனுக்கு ஃபுட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பா அப்புறம் லயன் அந்த ஃபுட்டை நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் டொரோத்தி அது பக்கத்தில் உட்காந்துப்பா உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட கஷ்டம் பற்றி அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலாம் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களால அந்த கேசில் விட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அந்த கேசில எல்லோ விங்கீஸ் வந்து கார்டு பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க வந்து அந்த கேட்ல நின்றுட்டே இருப்பாங்க எல்லோ விங்கீஸ் வந்து அவங்கெல்லாம் வந்து விக்கெட் விச்சோட அடிமைங்க அவங்க விக்கெட் விச் என்ன சொன்னாலும் ரொம்ப கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப பயப்படுவாங்க டுரோத்தி பகல்லெல்லாம் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பாவம் அவளோட வாழ்க்கையே ரொம்ப சோகமாயிடுச்சு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு ரொம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கான்சாஸ்க்கு திரும்பி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு சில டைம் அவள் டோட்டோவை கையில் பிடிச்சிட்டு ரொம்ப அலரமிச்சிடுவா இப்போது அந்த விக்கெட் விச்சுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு அது என்ன ஆசைன்னா அந்த டொரோத்தியோட சில்வர் ஸ்லிப்பர்ஸ் மேல ஆசை வந்துடுச்சு அதை எப்படியாவது டொரோத்தி கிட்ட இருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சா ஏன்னா அவளுக்கு அந்த சில்வர் ஸ்லீப்பர்ஸ் சில்வர் ஸ்லீப்பர்ஸில் என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியும் அவளுக்கு அது மட்டும் அவளுக்கு கிடைச்சதுன்னா அவள் இன்னும் ரொம்ப ரொம்ப பேடாகவும் ஈவலாகவும் எல்லாரும் அவளை பார்த்து இன்னும் ரொம்ப பயப்படுவாங்க அவ்வளோ மோசமான விட்சா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவள் நினச்சா டொரோத்தியை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தாள் எப்பயாவது டொரோத்தி வந்து அந்த ஸ்லிப்பர்ஸை அவள் காலை விட்டு எடுக்கிறாளா அப்படி எடுத்தா அவள்கிட்ட நைஸாக அந்த ஸ்லிப்பர்ஸை ஸ்டீல் பண்ணிடலாம் திருடிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சா ஆனால் டொரோத்தி அவள் நைட்டு குளிக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணான் ஆனால் அந்த வீச்சுக்கு வந்து இருட்டுனா ரொம்ப ரொம்ப பயம் அவளுக்கு இருட்டுக்குள்ளே டொரோத்தியோட ரூமுக்குள்ளே போய் அந்த ஸ்லிப்பர்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயம் அது மட்டும் இல்லை அவளுக்கு தண்ணினா இன்னும் பயம் வாட்டர்னால் அந்த இருட்டோட பயத்தை விட தண்ணியோட பயம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அவள் டொரோத்தி குளிக்கும் போதெல்லாம் அவள் பக்கத்துலையே வரமாட்டான் அந்த ஓல்டு விட்ச் வந்து தண்ணியை தொடவும் மாட்டா தண்ணிக்கிட்டையே போவே மாட்டா தண்ணியை பார்த்தாலே ரொம்ப தூரத்தில் இருந்துப்பா அது பக்கத்துலையே போகமாட்டா ஆனால் அந்த விக்கெட் விட்ச் வந்து ரொம்ப கிளவரான விட்சில் ஸோ அவள் ஒரு ஐடியா பண்ணா அந்த டொரோத்தியோட சில்வர் ஸ்லிப்பர்ஸை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணா என்ன பண்ணான்னா அந்த கிச்சனோட ஃப்ளோரில் ஒரு அயன் பார் அதாவது இரும்பால் ஆன ஒரு நீளமான ஒரு பீஸ் இரும்பு இரும்புனா அயன் அயனால் செய்ய செஞ்ச ஒரு பீஸ் மாதிரி அது மாதிரி ஒரு பீஸை வந்து கிச்சனோட ஃப்ளோருக்கு நடுவில் வச்சுட்டா அப்புறம் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பீஸை வந்து இன்விசிபிளாக ஆக்கிட்டா கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆக்கிட்டா ஸோ அவள் என்ன நினச்சான்னா அது கண்ணுக்கு தெரியாதில்ல அந்த அயன் பார் அங்கே இருக்கிறதுக்கு ஸோ டொரோத்தி வந்து அந்த ரூமை ஏதாவது க்ளீன் பண்ணும்போது அதை தட்டி தடுக்கி விழுந்துடுவா அப்படி சொல்லி நினச்சா அதே மாதிரி கரெக்டாக டொரோத்தி அந்த அயன் பாரை தட்டி விழுந்துட்டா ஆனா அவ விழும்போது ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும்தான் கீழே விழுந்துச்சு உடனே டக்குன்னு அந்த விச்சு ஓடி போய் அந்த ஸ்லிப்பரை மட்டும் ஒரு ஸ்லிப்பரை மட்டும் எடுத்து அவளோட காலில் போட்டுட்டா டொரோத்திக்கு அதை பார்த்த உடனே டொரோத்திக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒழுங்கா என்னோட ஸ்லிப்பரை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உடனே இந்த விச் வந்து சிரிக்கி சிரிச்சுட்டே சொன்னால் நான் கொடுக்க முடியாது ஏன்னா இது இப்போ என்னோட ஸ்லிப்பர் ஒன்னோட ஸ்லிப்பர் கிடையாது அப்புறம் இன்னொரு நாள் அந்த இன்னொரு ஸ்லிப்பரையும் நான் எப்படியாவது இருந்து எடுத்துருவேன் அப்படி சொல்லி சொன்னான் இதை கேட்ட உடனே டொரோதிக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடுச்சு அப்போது அவ வந்து ஃப்ளோரை வாஷ் பண்ணிட்டு இருந்தாள் உடனே ஒரு பக்கெட்டில் வாட்டர் வச்சிருந்தாள் ஸோ அந்த வாட்டரை கோவத்தில் அந்த விட்ச் மேலே தூக்கி எரிஞ்சிட்டா உடனே அந்த விச் ஆன்னு கத்திட்டா டொரோத்தியால் அவ கண்ணை நம்பவே முடியல ஏன்னா அந்த விச் அப்படியே சின்னதாக ஆயிட்டாங்க சின்னதாகி அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க டொரோத்தி அப்படியே ஒண்டராக பார்த்துட்டு இருக்கா அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கா அந்த வீச் சொல்கிறா என்ன பண்ணிட்ட பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நான் கரைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா டொரோதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐஎம் வெரி சாரி அப்படி சொல்லி சொல்கிறா ஆனால் அவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது பாத்தா, அதுக்குள்ள அந்த விட்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி 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 அப்படியே ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு போயிட்டாங்க ஒரு ப்ரவுன் கலரில் ஒரு ஷேப்லெஸ் ஜெல்லி மாதிரி ஆகிட்டாங்க ஆகி அது அந்த அந்த ஜெல்லி வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது கிச்சன் ஃப்ளோரில் அந்த சில்வர் ஸ்லிப்பர்ஸ் மட்டும்தான் அவங்க போட்டுட்டாங்கல்ல டொரோத்திட்டேருந்து இருந்து எடுத்து ஒரு சில்வர் ஸ்லிப்பர் அது மட்டும்தான் மிச்சம் இருக்குது உடனே டக்குன்னு அந்த டொரோத்தி வந்து அந்த சில்வர் ஸ்லிப்பரை எடுத்து அவளோட காலில் போட்டுட்டு என்ன பண்ணான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அந்த ஜெல்லி மாதிரி அது மேலே விட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஓடி போய் லயன் கிட்ட சொன்னால் இந்த மாதிரி விக்கெட் விச் ஆஃப் த வெஸ்ட் வந்து ஒரு வழியாக டெஸ்ட்ராய் ஆகிட்டாங்க நம்ம இனிமேல் இங்கேருந்து ஃப்ரீ ஆகிடலாம் நம்ம இனிமேல் இங்கே வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லைன்கிட்ட போய் ஓடி போய் சொல்கிறாள் லயனுக்கு அதை உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டொரோத்தி லயனை அந்த கூண்டுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து அதை ஃப்ரீயாக்கி ஆக்கி விட்டுடுறா அதுக்கப்புறம் எல்லா விங்கீஸ் இருப்பாங்கள்ல எல்லா விங்கீஸையும் கூப்பிட்டு அவங்கள்ட்டலாம் நடந்ததை சொல்கிறா இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு நீங்கள்லாம் இனிமேல் அடிமை கிடையாது அப்படி சொல்லி சொல்கிறா அதை கேட்ட உடனே எல்லா விங் ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக பாவம் அடிமையாவே இருந்துட்டு இருந்தாங்க அந்த விக்கெட் விச் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் அவள் ஏதாவது பேட் திங்ஸ்க்கு அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ அதனால இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஹாப்பியான உடனே அன்றைக்கு அவங்க ஹாலிடே எடுத்துட்டாங்க செம்ம ஜாலியாக டான்ஸ் மியூசிக் ஃபுட் பார்ட்டி அப்படின்னு சூப்பர் சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விங்கீஸும் சூப்பர் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டொரோத்தியும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டா அப்போது லயன் சொல்லிச்சு நம்ம ஸ்கேர் க்ரோவும் டின்மேனும் நம்ம கூட இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்களும் இருந்திருந்தா அப்படி சொல்லிட்டு லயன் சொல்லிச்சு இதோட சாப்டர் சிக்ஸ் முடிஞ்சிது நெக்ஸ்ட் சாப்டரில் டின்மேனையும் க்ரோவையும் என்ன பண்ணுறாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்க எல்லாம் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் குட்பாய்பை குட் அட்பை குட் பாய் ஸ்ரீ அண்ட் மறக்காம தசரா லூ டீஸ் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களோட வாய்ஸ் இந்த சேனலில் கதையில் வரணுனா தசரா லூட்டிஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க மெசஞ்சரில் உங்களோட வாய்ஸ் நோட்டை எனக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நான் உங்கள் வாய்ஸ் நோட்டை ஆட் பண்ணுறேன் தேங்க் யூ வெரி மச் பாய்